நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து அலவாரப்பனை எப்படி எடுக்க போகிறேன்னு பார்க்க போகிறோம். அலவாரப்பனை எடுக்க கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர் ஒரு ஆள் கமாண்டில். அதனால் இன்றைக்கி வந்து அலவாரப்பனை எடுக்க போகிறோம். அலவாரப்பனையில் வந்து முதல் நாள் இருக்கு, இரண்டாம் நாள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நாள் இடைவெளி விட்டு மூன்றாம் நாள் இருக்கு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முதல் நாள் இருக்கு பார்ட் டூன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சு. இதான் அலவான கடிப்பு, பார்த்துக்குங்க. அளவு கடிப்பு தான், விரல் எடுக்கிற கடிப்பு தான். இதான் சுண்டு கடிப்பு, பரத பனையிலே குட்டியாக இருக்கும் கடிப்பு. இதான் சுண்டு கடிப்பு. இப்போ வந்து நம்ம வந்து அளவு வந்து முதல் நாள் எடுக்க போகிறோம். இதுதான் அளவாரை, பார்த்துக்குங்க. இதற்கு பார்த்துங்க, அளவாரை பாதி பூத்திருக்கு, பாதி பூக்காம இருக்கா. இப்படி தான் இருக்கணும் விரல் தேர்ந்து எடுக்கும்போது. இந்த விரல் பாருங்கள், ஃபுல்லாக பூத்திருக்கா. இப்போ இந்த விரல் எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த விரல் எட்டாமல் போயிருக்கு. ஆனால் இதை எடுக்கணும். இந்த ரெண்டு விரலை மட்டும் எடுக்கலாம், மொத்தம் கீழே உள்ளது வெட்டி போட்டலாம். இந்த விரல் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். இந்த விரல், இந்த விரல் மேலே இருக்கா, இந்த விரல் வந்து மொனியில் ஒடிச்சு பார்க்கணும். இது ஒடிச்சு பார்க்கணும். ஒடிச்சு பார்க்கும்போது தும்பு ஏறாமல் இருக்குது. தும்பு ஏறுனா இந்த விரல் வந்து எடுக்கக்கூடாது. தும்பு ஏறுனா பதினிப்படாது. தும்பு ஏறாமல் வெள்ளரிக்க மாதிரி ஒடிஞ்சால் இந்த விரல் வந்து நல்லா பதினிப்படும். ஒரு விரல் ஒடிச்சு பார்த்துங்க, நல்லாயிருக்கு எல்லா விரலாம். இது எடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்கிறோம். ஒரு அளவில் எல்லா விரலையும் எடுக்கணும்லாம் தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம தேவையில்லாத நெட்டுகளை அறுத்தரலாம். அருவாளை நல்லா ஷார்ப்பாக தீட்டி வச்சுருங்க, அதான் நமக்கு முக்கியம் எப்பயுமே. இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இந்த பனையில். எடுக்கிறது இதே மிச்சமானதுதான். ஒரு கலைக்கு மேக்சிமம் ரெண்டு கலையத்துக்கு, ரெண்டு கலையத்துக்கு கட்டுற மாதிரி ஒரு கொலைக்கு எடுங்க. இல்லை எல்லா கொலைக்கும் எடுக்கணும்னா விரல் வந்து மொத்தமாக வர விட்டு எடுக்காம கொஞ்சமாக ரெண்டு மூணாக வரும்போதே வரும்போதே இடுக்கி இடுக்கி அப்படியே கலையத்துக்கு கட்டிட்டு எல்லாமே எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்படி எடுக்கிறதுனால பாதி எட்டி போட்டாச்சு. இது எட்டாது இருந்தாலும் தான் நம்ம இது பண்ணுவோம். விரல் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து இது எப்படி அகலமாக இருக்குது, இதில் வந்து எப்படி நம்ம ரெண்டாம் நடுவில் கிழிக்கணுங்கிறத பாருங்கள். அதனால தான் அந்த விரலுக்கு ரொம்ப இந்த இதை வச்சு இந்த கேப்பில் போய் அறுக்கணும் ரெண்டாம் விரலை. ஆனால் இப்படி அறுக்கிறத விட இதை வச்சு நைஸாக இப்படி ஒரு கோடு கரெக்டாக கூட போட்டுக்கிட்டு இது பக்கத்தில் வச்சு இப்படி வளைச்சிடும், அதுவே வளைஞ்சிரும். இப்படி வளைக்கும்போது இந்த இடமும் இந்த இடமும் மட்டும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. இந்த இடமும் இந்த இடமும் டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா அந்த விரல் காஞ்சி போகும், போடாது. அதனால் இவ்வளோதே வச்சுக்கோங்க. இது எதுக்காண்டி அறுக்கோம்னா இந்த விரலை ரெண்டு சேர்த்து கட்டுறதுக்காண்டி தான் அறுக்கும். அதனால் இன்றைக்கு நாள் அறுக்கலாம், இல்லை புனைக்கிற அன்னைக்கு கூட நீங்கள் அறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அறுத்துட்டேன் முதல் நாளே. அதேமாதிரி எல்லா விரலையும் அறுத்துருவோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே அறுத்துட்டாச்சு கரெக்டாக. பாருங்கள் மூணு விரலை எப்படி கிழிச்சிருக்குன்னு. மூணு விரல வந்து மூணு விரலையுமே கிழிக்க தேவையில்லை. இப்படி ரெண்டு விரலை மட்டும் கிழிச்சிட்டு ரெண்டு விரலில் சேர்த்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தான் இந்த ஆகிட்டு பாருங்க. இப்படி ஆகி மூணு நாள் நம்ம எடுக்கிறதுக்குள்ள காஞ்சி ஒன்றுக்காக போயிடும். அதனால் இதை நான் வந்து இப்போ அறுத்து போட்டிருக்கேன். அந்த விரல் வந்து நமக்கு தேவையில்லை. இப்படி வளைஞ்சதுனால இதை நான் அறுத்து போட்டேன். இப்போ வந்து இதான் சுண்டு கடிப்பு நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு முன்னே இன்னொன்று பார்த்துடலாம். அது எப்படின்னா, இந்த அலவர பூவெல்லாம் உரித்து விட்டுங்க. இந்த அலவர பூ உரித்து விட்டுங்க. இந்த அலவர பூவை ஏன் உரித்தோம்னா, நாளைக்கு வந்து நம்ம எடுக்கும்போது இந்த பூ வளர்ந்துருக்கலன்னு பார்க்குறது தான். எப்படினாலும் பூ வளரத்தான் செய்யும். இருந்தாலும் இடுக்கி விட்டால் நமக்கு நல்லா இருக்கும். எட்ட உடைக்குது, லாங்காக இருக்குது, பார்த்துங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு. பூ அப்பெல்லாம் உறுத்தியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்கலாம். முத முத சுண்டு கடிப்பு, இதான் சுண்டு கடிப்பு. சுண்டு கடிப்பு வச்சு நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். நல்லா இருக்குது. அடியில் வச்சாச்சு,
அப்படியே ஒவ்வொரு வரி தான், ஒவ்வொரு அமுக்கு தான் மேலே வரைக்கும், அப்படி மேலே வரைக்கும் ஒவ்வொரு வரி பிடிங்க. சுண்டு வெடி போய்ச்சி உரமாக அமுக்குனா உடஞ்சிடும், அதனால் பார்த்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்லேயே வச்சு அமுக்குங்க. உங்களுக்கு அமுக்கிறது தெரியும் நினைக்கேன், ஒரு இன்ச்சு கேப்லேயே வச்சு அப்படியே இழுக்குங்க, உங்களுக்கு தெரியும். இந்த வரல இடிக்காச்சு, ஒவ்வொரு வரி தான் பிடிச்சிருக்கு, நல்லா பாருங்கள் பிடிக்கும். அதேமாதிரி இதையும் பிடிங்க, ஒரு வரி தான் பிடிக்கணும்னா இந்த டைம் நீங்கள் வந்து ரெண்டு வரி கூட பிடிக்கலாம். நான் ஒரு வரி தான் இப்போ பிடிக்கிறேன், கொஞ்சம் விரல் இந்த மூணு விரலுக்கு நம்ம ஒரு வரி பிடிச்சிக்கிடுவோம், அவுட் உள்ள வரைக்கும் வந்து ரெண்டு வரி பிடிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய விரலாக இருக்குது, திடீர்னு இடுக்கு தேடிட்டுனா பதினி போடாது, அதனால் நம்ம இப்படி இடிக்கிறோம். பாருங்கள் உங்களுக்கு இடுக்கிறது எப்படி தெரியுதுன்னு, நல்லா ஹேண்ட் பவராக உள்ள அளவு ஒத்த கைட்டு அமுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹேண்ட் பவர் பையாக இருக்குது, நான் புதுசாக எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்டு வரட்டு கடிவு பிடிச்சிக்குங்க, சரசரன்னு எடுக்கலாம். அதை பார்த்துங்க ஒவ்வொரு கேப்பில் அப்படி எடுக்கலாம். எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா தடை விடுறது எல்லாமே. இடுக்கியாச்சு, ஒவ்வொரு வரி பிடிச்சாச்சு. இது இப்போ இடுக்கப்பட்டிருக்கான்னு பார்க்குறது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வளைக்கும் போது இந்த விரல் வளையாது, இப்போ வந்து நல்லா இடுக்கப்பட்ட அந்த விரல் வந்து நல்லா வளையும், அதுக்குன்னு ரொம்ப வளைச்சிடாதுங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா இதாக வளையிறது. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ எங்கிட்ட உள்ள இதை ரெண்டு வரி பிடிக்க போகிறோம் நம்ம. இதாக இருக்குது, இப்போ தூக்கம் போய் வரும்போது இந்த காம்பு உடச்சிடாதுங்க, இந்த இந்த இதில் மட்டும் அதிகமாக டேமேஜ் பண்ணிடாதுங்க, பார்த்தே தூக்குங்க. இதில் வந்து ரெண்டு வரி பிடிக்கிறது எப்படின்னா அதே சேம் தான், அப்படியே சரசரன்னு இடுக்கிறோம், இடுக்கிட்டு அதிலே திருப்பி இன்னொரு வரி பிடிக்கிறோம். நம்ம இதை ஃபஸ்ட்டு இடிக்கிறோம் ஒரு வரிக்கு, ஒரு வரி பிடிச்சாச்சு. இப்போ இந்த தடத்துலேயே பிடிக்கணும்னா தடத்துலேயே பிடிக்கலாம், இல்லை நீங்கள் எனக்கு இப்படி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படியும் பிடிக்கலாம். ஆனால் நான் சும்மா மேலேயே பிடிக்கிறேன், எப்படினாலும் பிடிக்கலாம் இருக்கிறது, மாற்றி மாற்றி தான் பிடிக்கணும்லாம் கிடையாது, ரெண்டு வரி எப்படினாலும் நீங்கள் பிடிக்கலாம். நான் ரெண்டு வரி பிடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பரு வரலாம் இருக்குது, அதனால் நான் ரெண்டு வரி பிடிக்கிறேன், ஒரு வரலன்னா ஒரு வரி தான் பிடிப்பேன். நல்லா பாருங்கள், அதே மாதிரி தான் ரெண்டு வரி பிடிக்க போகிறேன். பார்த்திலா முனியில் வரமாக அமுக்க எப்படி கட்டாச்சு அப்படின்னு, இந்த மாதிரி நடுவில் வந்து அமைக்கிறாங்க, நீங்கள் முனியில் அமுக்கலாம் எவ்வளோ நாளும், நான் விரல் கம்மியாக வேஸ்ட் ஆகும், நடுவில் அமுக்கினாதான் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பார்த்துங்க கரெக்டாக அமைக்கிறாங்க. ஓவராலாம் அமுக்க வேண்டாம், மீடியமாகவே அமுக்குங்க, விரல் வந்து இடுக்கு தேர்னா கூட மேலே இடுக்கிக்கலாம், புனச்சல் புனச்ச பிறகு நம்ம இடுக்கு சாவலைன்னா மேலே கூட இந்த சுண்டு வெடி பயிற்சி ஒரு வழி பிடிச்சி பயணி கூட வச்சுக்கலாம், அவசரப்பட்டு உடச்சிடாதங்க. இடிக்காச்சு, உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி இடுக்குங்க. இப்படி ஓடுதா ஸ்டாப் பண்ணி கேட்டியா, இந்த வரல அதோட கொஞ்சம் இலசா இருக்காதுனால ஒரு வரி போதும் கிட்டு விட மேலே.
எனக்கு இது எட்ட மாட்டேங்குது. உங்களுக்கு எட்டட்டா சிரமப்படாமல் நீங்கள் வந்து கீழே வந்து அறுத்து போட்டு இந்த மூணு விரலை மட்டும் இடிக்கிங்க. உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் அதை சீவிடுவேன், அதனால் நான் எடுக்கிறேன். வந்து கரெக்டாக இந்த வளைவில் தான் வச்சு எடுக்கணுலாம் கிடையாது, இதுதான் குடம் சொல்லுவோம். இந்த குடத்துக்கு நேரம் தான் வச்சு எடுக்கணுலாம் கிடையாது. உங்களுக்கு விரல் எங்கே அமையுதோ அங்கே வச்சு இடிக்கலாம். இங்கே அமைஞ்சா கூட இங்கே வச்சு இடிக்கலாம். இங்கே அமைஞ்சா இங்கே, இங்கே வந்து அமைஞ்சா இங்கே, இங்கே அமைஞ்சா அமைங்க. அது ஒவ்வொரு விரலை பொறுத்து அமையும், அதனால் கரெக்டாக இடிக்கிங்க. இதுக்கு நான் ரெண்டு பேரும் பிடிக்கும் இல்லை பரு விரல், எனக்கு எட்டில் ஒழுங்காக எடுக்கப்படலை, அதனால் இது பண்ணுறேன். இந்த மாதம் வந்து கச்சாங்காத்து அடிக்கணும். ஸ்டார்டிங்கில் வாடகாத்து முடிஞ்சு கச்சாங்காத்து தொடங்கிட்டு, கச்சாங்காத்துங்கிறப்ப அளவு வந்து இடுக்கு தரும், வாடகாத்துக்கு நல்லா இடுக்கு செத்து போடும். வாடகாத்துலாம் முடிஞ்சு மேக்காத்து அடிக்கும், அதுக்கு தான் பயணி எல்லா பணையும் நல்லா பயணி போடும். இப்போ போடுறத விட வந்து இடிக்காச்சு, சுண்டு கடிப்பாச்சு இடிக்காச்சு, இன்னும் வந்து அளவனை கடிப்பாச்சு இன்றைக்கே எடுக்கிறோம். அதான் இதில் ஒரு ட்ரிக்கு. எல்லாருமே முதல் நாள் இதை மட்டும் வச்சு இடிக்கிருப்பாங்க, முதல் நாள் இடுக்குன்னு முடிச்சிருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம மொத்தத்துக்கு மூணு நாள் இடுக்கு தான் இடுக்குவோம். இதான் அளவனை கடிப்பு. எனக்கு வந்து அங்கிட்டிருந்து இடுக்க கொஞ்சம் வசலாமல் இருந்துச்சு இந்த கடிப்பு வச்சு, அதனால் இங்கிட்ட வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த கடிப்பு வச்சு ஒரு வரி பிடிக்க போகிறோம். இந்த விரலை எப்படி பிடிக்க போகிறோன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த இருக்கு பிடிக்கிற சேப்பை பாருங்கள். இதான் உங்களுக்கு கை போ பசங்க, அது கரெக்டாக கீழே அங்கே ஒன்று மேலே ஒன்று வச்சு அமுக்கலாம், தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தர் இப்படி அமுக்கலாம் இல்லை இப்படி அமுக்கலாம். இப்படி அமுக்குவாங்க, இப்படி அமுக்குனா இடுக்கப்படாது, அடுத்து இப்படி அமுக்கலாம் இடுக்கப்படாது. நம்ம கை தான் வலிக்கோ நல்லா அமுக்கிற மாதிரி தெரியும், அந்த இடுக்கப்படாது. அதனால் கரெக்டாக அதை அமுக்குங்க. கடிப்பில் இப்படி வச்சுருக்க பாருங்க. உங்கள் கடிப்புக்கு எங்கே அமையதோ அங்கே வைங்க. கடிப்பு வரப்பாக இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம், கடிப்பு வந்து வளைஞ்சி ஒட்டிச்சுன்னா அங்கே வச்சுக்கலாம். கடிப்பு பொறுத்து இருக்குது. என் கடிப்பு நல்ல வரப்பான கடிப்பு, முடிஞ்ச அளவு அளவுக்கு வந்து நல்ல வரப்பான கடிப்பாங்க, அப்படின்னா தான் நல்லா இடிச்சாகும். இங்கே பாருங்கள் மொதல் இடுக்கு மொதல் வரி இப்படி பிடிக்கும். நம்ம மேக்ஸிமம் கடிப்பு ஒட்டணுமா அப்படின்லாம் கிடையாது, மனசு பொறுத்து தான். அந்த இடுக்கை பொறுத்து பாருங்கள், இடுக்கை பொறுத்து இது பண்ணுங்கள். கரெக்டாக கேப்பிடாமல் இடுக்குங்க. இதை மட்டும் இதை ஒரிஞ்சு தள்ளினாக்கூடாது, எனக்கு கடிப்பு ஒரிஞ்சிக்கிருக்கு. இதில் முடிஞ்சுன்னா இதிலேருந்து அடுத்த வரல இடுங்க, இதிலேருந்து அப்படியே தான் எடுக்கணும். இதில் வந்து தள்ளினாக்கூடாது. பாருங்கள் எப்படி எடுக்கிறோம். பக்கத்தில் அவ்வளோதான், ஒவ்வொரு வரி பிடிச்சாச்சு. இந்த விரல பாருங்கள் ரொம்ப லொதக்குன்னு ஆகிட்டு, நல்லா இடுக்கு சேர்த்துட்டு முதல் நாளில் இப்படி தான் எடுக்கணும் விரல். அப்படின்னா தான் நம்ம ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து நைஸ் நைஸாக இடிக்கலாம். இப்போ அடுத்து இதை எடுக்கிறோம். விரலுக்கு வந்து இதாக முக்கியங்க, கரெக்டாக நல்லா இடுக்கு சாவச்சாதான் விரல் நல்லா போடும். பதினி எல்லாம் இதோட இந்த அலவர பணம் வந்து நல்லா வரப்பாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக எடுக்கினா தான் பயணி போடும். பருதப்பனை பெண்பனை இந்த கட்டுப்பாலை வந்து ஈஸியாக பயணி போட்டுரும். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் இது எடுக்க ரொம்ப உடம்பு வலிக்கும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும். இன்னும் இடிக்காச்சு, அடுத்து வந்து அடுத்த விரல். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வரி தான் பிடிக்கணும். வீடியோ காண்டி ஒரு பையன் இடிக்க காமிங்க.
இப்போ உடஞ்சிட்டு இந்த விரல் நல்லா தெரியும் உங்களுக்கு, சவுண்டு கேட்டது. இந்த மாதிரி விரலை உடைக்கக்கூடாது. இவ்வளோ உரமாக அமுக்கிறதுனால தான் இந்த விரல் வந்து உடஞ்சிச்சு. உடஞ்சா பயணி போடுமான்னு கேட்டால் போடும், ஆனால் நைஸாக போடும், லைட்டாக தான் போடுவோம், ரொம்ப போடாது. அதனால் இது தேவையில்லை, அறுத்து போடலாம். இருந்தாலும் இந்த ரெண்டு விரலோடு சேர்த்து சீவுறதுனால நான் அதை அப்படியே சேர்த்து வச்சு எடுக்கிறேன். சும்மா சீவிக்கலாம், ரெண்டு சொட்டு போட்டாலும் நம்ம இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி விரலை வந்து ஒடிக்காமல் எடுக்கணும். பாருங்கள், நான் இவ்வளோ எதாவது உடச்சிட்டேன் அப்படின்னு. அப்படி உடைக்கக்கூடாது விரல், உடைக்காமல் கரெக்டாக எடுக்கணும். விரல் வந்து முக்கியமாக எடுக்கும்போது தேர்ந்தெடுத்து பாருங்கள், தும்பு விரல் இருக்கும், பாதி பூத்த மாதிரி, பாதி பூத்திருக்கணும், பாதி பூக்காமல் இருக்கும், காடு காட்டுக்கு பூத்திருக்கோம், தும்பு ஏறாமல் இருக்கும். முனியை உடச்சி பார்த்து எடுக்குங்க, தும்பு ஏறாமல் இருக்கும். முதல் வெள்ளரிக்கும் போது நல்லா உடஞ்சிச்சு, இப்போ நல்லா இடிக்காச்சு. இப்போ எப்படி உடையுதுன்னு பாருங்கள், இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். எப்படி வளையுது பாருங்கள், உடைய முடிக்க பாருங்கள். இந்த வேணாலும் காமிக்க பாருங்க, நல்லா பக்கத்தில் இருக்கு. ஸ்டார்டிங்கில் உடைக்கும் போது நல்லா வெள்ளரிக்கும் போது உடஞ்சிச்சு, இப்போ இடிக்காச்சு. நம்ம சுடு வரி போச்சு, ஒரு வரி பிடிச்சிட்டு அளவனை கடி போச்சு, ஒரு வரி பிடிச்சிருக்கோம். இப்போ உடைக்கிறோம், இந்த வரல எப்படி வளையுது பாருங்கள். உடைய முடிக்க பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் கழித்து உடையுது. இங்கே பாருங்கள், நல்லா வளைஞ்சி உடையதுனால இது எப்படி இடிக்கு செத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உள்ளக்கு நஞ்சு இதான் முதல் நாள் இடுக்கு எடுக்கணும். இப்படி எடுக்கினா தான் நல்லா பதினி போடும் அளவு மட்டும். இப்போ அதுக்கும் அதேமாதிரி ரெண்டு வரி பிடிக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது சுண்டு வரி போச்சு, நம்ம வந்து ரெண்டு வரி பிடிச்சாச்சு. அதனால் ஒவ்வொரு வரியாக பிடிக்க போகிறோம். அதுக்கும் அதுக்கும் ஒவ்வொரு வரியாக பிடிக்க வேண்டியா. நல்லா இடுக்கு செத்தாதான் பயணி போடும். அதனால் இப்படி எடுக்குங்க, மொனியில் வரும்போது மட்டும் நைஸ் நைஸாக அமைக்கலாங்க. ஏன்னா மொனிலெலாம் டப்புன்னு உடையும் வரலி, அதனால் கரெக்டாக அமைக்குங்க. அது ஒரு வரி பிடிச்சி வச்சு அடுத்து வரலி. அளவனை கடி போச்சு, முதல் நாள் ஒரு வரிலாம், ரெண்டாவது நாள் எடுத்து என்ன எடுக்கிறேன்ட்டு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எட்ட முடிக்கு, அதனால் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. எட்டிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், எனக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். எடுக்கும்போது அதுலேருந்து வளைஞ்சி இந்த காம்பை மட்டும் டேமேஜ் பண்ணிடுறாங்க, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த காம்பை டேமேஜ் பண்ணிட்டோம்னா பயணி போடாது, நல்லா பாலை இடுக்கு சேர்த்து கிடக்கணும், பயணி போடாது. அதனால் அந்த காம்பை டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த உடஞ்சிச்சு பற்றிலா, இப்படி தான் வரமாக அமைக்க உடைக்கக்கூடாது. ரெண்டாக கிழிஞ்சிரும், அடுத்து அமுக்கும்போது மறாத நாள் எடுக்கும்போது இங்கே வரைக்கும் கிழியும், அடுத்து இங்கே வரைக்கும் கிழியும், அப்படி விரல் வேஸ்ட் ஆகும். இதை நல்லா எடுத்து போட்டுட்டு பாருங்கள், நல்லா எப்படி தண்ணி பாலாக நிற்க பாருங்க விரல். ஆனால் விரல் நல்லா எடுக்க போட்டுட்டு மறாத நாள் நாளைக்கு இந்த விரலை நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ரெண்டு விரலையும் இடிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இடிக்காச்சு, இது என்ன பண்ணணும்னு கேட்டால் இதை அப்படியே போட்டுருங்க, அப்படியே கிடக்கட்டும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது அப்படியே நல்லா இடிக்காச்சு, அவ்வளோதான். இனிமே வந்து இரண்டாவது நாள் இடுக்கு வந்து நாளைக்கு பார்ப்போம். நம்ம இந்த பனையில
நாள் அளவு இடுக்கிட்டு இறங்கியாச்சு. முதல் நாள் இடுக்கு வந்து இதோட முடிஞ்சு தான் பார்ட் ஒன்று அளவரப்பனையில் இப்படி எடுக்குங்க, நல்லா பயணி போகிறோம். பார்ட் டூ வந்து நாளைக்கே தொடர்ந்து எடுக்கணும், நாளைக்கு வந்து பார்ட் டூ போடுறோம். இது வந்து பார்ட் ஒன்று. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவில்.